அல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாயிருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத் தொடக்க வெல்வாம் குருவே சிவமென்று கூறினான் நந்தி குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர் குருவே சிவனுமாய் கூர்ணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவி முத்தரை பகைவர் என்றும் மூர்க்கரை உறவர் என்றும் இத்தராய் அநேக ஜென்மம் பிறந்திரந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஜானந்த சத்குரு பாதம் போற்றி ஆலவாய் அண்ணல் செய்த அருட்பெரும் ஆடல் எல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழ தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம் மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அரங்கள் இன்பம் நல்குக உயிர்கற்காம் நான் மறைச் சைவம் ஓங்கிப் புல்குக உலகமில்லாம் உறவலன் செங்கோல் வாழ்க திங்களனி திருவாலவாய மன்னல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பருமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தருமகப்பெருவர் பகையை வெல்வார் மங்கள நன் மணம் பெறுவர் பிணிவந்தெய்தார் வாழ்நாளு நனி பெறுவர் வானாடீதி புங்கவராய் അംഗുള്ള ഭകമൂഴി പുണ്യരായ് ശിവനടിക്ക് നണ്ണിവാൾവാ ശിവനേ പോറ്റി എട്ടവർക്കും ഇറൈവാ പോറ്റി കാണേ പോറ്റി കൈലേ മലയാനേ പോറ്റി പോറ്റി திருச்சிற்றம்பலம் பகவானுடைய மனுஷ வடிவமாகவே குருநாதரை உபாசனை பண்ண சொல்லித்தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது ஒரு கல்லுனால் ஒரு விக்கிரகம் பண்ணியிருக்கு சுவாமியுடைய திருமேனி அதை பிரதிஷ்ட பண்ணி கோவிலில் வச்சுட்டால் அதுக்கப்புறம் அது கல் கிடையாது அது சுவாமி அது வரல அது சிற்பம்னு சொல்கிறது சிற்பத்துக்கு முன்னாடி கல்லாக இருந்தது அப்புறம் ஆச்சு அதுக்கப்புறம் விக்கிரம் ஆகிடுது சுவாமியாகிடுச்சு ஆனாலும் இந்த மகாபலிபுரம் பக்கத்தில் சுவாமி மறுக்கட்டக்கெல்லாம் விக்கிரகங்கள் பண்ணுறா அதை தாண்டி போகிறத அது இன்னும் பிராண பிரதிஷ்டெல்லாம் ஆலை ஆனால் நான் கையெடுத்து கும்பிடாமல் இருக்க முடியுமோ இப்போ சுவாமி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது இங்கே இருந்துட்டு அன்போடு பார்க்குறவா கண்ணு வழியாக அந்த சுவாமிகிட்ட போயிடுறது இல்லையா பிரகலாதன் வந்து இந்த ஸ்தம்பத்தில் பகவான் இருக்காரன்னு இரணிகசிப்பு கேட்டபோது எங்கும் இருக்கிறவர் இங்கும் இருக்கார்னு பதில் சொன்னான் உன் நாராயணன் இருக்கார் நான் பார்த்துடுறேன் வேறு அப்படின்னு நம்ம அந்த வாழ் எடுத்துன்னு வரும்போது சிம்மம் ஆவாக யாமி தியா யாமி ஆசனம் சமர்ப்பியாமி அதெல்லாம் பண்ணலை இருக்காருங்கிறது உறுதியான அப்படி பெறின் சமஸ்த லோகங்களில் இருக்கிற எல்லா வஸ்துக்கள்லயும் நரசிம்ம கர்ப்பமா இருந்ததுங்கிறார் உள்ளுக்குள்ள நரசிம்ம இருந்தார் எங்கே இவன் தொட்டாலும் அதுலேருந்து வந்திருப்பார் அசடு ஹிரணிக சிபு இங்க தொட்டிருந்தான் அங்கே வந்திருப்பார் இல்லையா தெரியல இந்த நான் 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 நிற்கிற மட்டுக்கும் நமக்குள்ளே இருக்கிற சாமியை நமக்கு தெரிய மாட்டேங்குறதே அப்போ பகவான் வந்து நம்மோட பேசணும் நம்ம கொடுக்குற ஆகாரத்தை வாங்கி சாப்பிடணும் நமக்கு கவலைப்படாத அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பேன் கோவிலில் போனால் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அவர் பேசத்தான் பேசுகிறார் நமக்கு அதுக்கு கேட்கலை அவர் பதில் சொல்கிறார் நமக்கு எட்டலை புரியலை ஒரு பயத்தோட இல்லை ஒரு பழக்கத்தினால் சாமி கும்பிடுறவா பெரும்பாலானவா உண்டு கடவுள் இருக்கார் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறவன் ஆஸ்திகான் கண் பக்தர்கள் கிடையாது தே டோன்ட் நெகேட் இல்லைன்னு சொல்லலை பட்டு சாமி இருக்கார் என்னை காப்பாற்றுறார் அப்படிங்கிற உறுதி இருக்கிறவன் தான் பக்தன் என் தெய்வம் என்னை கைவிடாது அப்படிங்கிற உறுதி இருக்கிறவன் தான் பக்தன் அதில் தேவதாமூர்த்திகளில் சிவபக்தி ஹரிபக்தி அம்பாள் பக்தி முருகபக்தி விநாயகர் பக்தி ஐயப்ப பக்தி எல்லாம் சொல்லலாம் எல்லாம் திரண்ட ஒன்றுங்கிறது குரு பக்தி ஏன்னா எல்லா தெய்வமும் குருக்குள்ளேயே ஐக்கியமாடுறதுங்கிறத தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் அதுதான் சத்தியமும் கூட குருநாதர் உபதேசம் பண்ணினார் மந்திரம் தாரக மந்திரம் சாமீதி என்னதுன்னு கேட்டுது இல்லாத அந்த வேடுவ பொண்ணு சபரி மதங்கரிஷை சொன்னார் அம்மா வேதம் சாஸ்திரம் புராணம் எல்லாம் எதை சுட்டி காட்டுறதோ அந்த பரம்பருளுடைய பேர்மா அது இதை நான் என்ன பண்ணணும் சும்மா சொல்லிகிட்டே இரு அங்கநியாசம் கரநியாசம்னு புரியுமா அவளுக்கு காட்டில் இருக்கிறவ சும்மா சொல்லிகிட்டே இரு சொல்லிகிட்டே இருந்தா பரமா சொல்லிகிட்டே இரு ஒரு நாளைக்கு அந்த பேருக்கு உண்டானது இருக்குல்ல அது வரும் ஒன்று தேடின்னு வரும் இவன் அயோத்திக்கா போனால் ராமரை தேடின்னு அந்த இடம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ராமாயணத்தில் அதுவரையில் சீதையை காணுமேன்னு அழுதுண்டு பலம் வேண்டிய குழமையை பார்த்தியா மேகமே பார்த்தியா பட்சியை பார்த்தியா மரமே பார்த்தியான்னு கேட்டுகிட்டு வருவார் சீதா விரகத்தில் துடிக்கிற ராமரை பார்க்கலாம் லக்ஷ்மணனால் ஆறுதல் சொல்லி மாடலை மதங்க மகர்ஷி ஆசிரமம் சபரி ஆசிரமத்துக்கு வந்த உடனே அந்த ராமரே வேற டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்போ இது ஒரு நாடகம்ங்கிறதே என்ன தெரிஞ்சு விடும் அப்படின்னா சோகத்தை மறக்க முடியுமா என்ன இவள்கிட்ட அழகத்துக்கு வரலையா அனுகிரகம் என்ன தானே வந்திருக்கேன் அதனால் இவள்கிட்ட வரும்போது கம்பீர ராமனாக என் பொண்டாட்டியை தொலைச்சிட்டேன் எங்கேயா பார்த்தியா எனக்கு ஒரு கேள்வி கூட கேட்கல உன் தபசெல்லாம் எப்படி இருக்கு உன் அனுஷ்டானெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டு அவள் கொடுத்த கனிகளை சாப்பிட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணுற ராமராக வரார் ஏன்னா அது குருவாக்கு வாக்குக்கு தெய்வம் கட்டுப்பட்டு ஆகணும் மதங்கர் சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் சொர்க்கத்துக்கு பிரம்மலோகத்துக்கு போயிட்டார் அந்த வார்த்தையை ராமர் காப்பாற்றி ஆகணும் ராமர்கிட்ட என் குரு சொன்னபடியே நான் ஜபம் பண்ணிட்டுருந்தேன் அந்த நாமத்துக்கு உண்டான தெய்வம் வந்துடுத்துங்கிறத குரு வாக்குனால நம்பினா குரு சொன்னத்துனால அவருக்கு வணங்கினா சுச்ரூஷை பண்ணினா ஆனால் ராமர்கிட்ட என்ன பேசுகிறான்னா தன் குருவோட பெருமையே பேசிகிட்டுருக்கா இங்கே தான் உட்காந்துப்பார் இங்கேதான் ரஸ்தர் தோணத்துவார் அப்படின்னு அப்படியே குருவை பற்றியே பேசிகிட்டுருக்கா அந்த குரு பக்தியை பார்த்து ராமர் தழைச்சி போகிறார் ஆ இதுக்கு தானே நான் வந்தேன் அப்படிங்கிற ராமர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவளுடைய காரியம் முடிஞ்சு விடுத்தவன உடனே குரு லோகத்துக்கு போகிறான் ராமகிருஷ்ண சம்பிரதாயத்தில் இப்போ நம்ம சாதாரணமாக கைலாசம் வைகுண்டம்லாம் சொல்கிறோம் இல்லையா கிருஷ்ண பக்தாள்லாம் கோலோகம்னு சொல்லுவாள் ராமபக்தெல்லாம் சாகேதபுரின்னு சொல்லுவாள் அம்பாளுட பக்தாள்லாம் சிந்தாமணி தீபம் ஸ்ரீபுரம்னு சொல்லுவாள் முருகபக்தாள்லாம் ஜெயந்திபுரம்னு சொல்லுவாள் விநாயக பக்தால்லாம் சுவானந்தபுரம்னு சொல்லுவாள் அப்படி அவள் அவளுக்கு ஒரு இடம் இருக்க குரு பக்தாளுக்கு குரு லோக்கம்னு உண்டுங்கிற ராமகிருஷ்ண பரமேஸ்வரோட பக்தாள்லாம் அந்த மாதிரி பக்தி பண்ணுறவா அவளோட குருவோட மண்டலத்துக்கு போகலாம் ஏன்னா அவளுக்கு தேவதா மண்டலத்துக்கு பொறுத்தல நாட்டம் இருக்காது அப்படி குரு பக்தி பண்ணுறவாளுக்கு சிவன் சார்லேயே ஒன்று உண்டு ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டை காலமாயிட்டார் மார்ச்சரி வரலுக்கு கொண்டு போயிட்டா அவரை உனக்கு இப்ப இல்லைன்னு தள்ளி விடுறார் திருப்பி குரு லோகம்னு ஒன்று இருக்குங்கிறான் இப்ப குரு உபாசனை பண்ணுறவா அந்த குரு பக்தாளுக்கு அந்த குரு லோகத்துக்கு போவா சபரி வந்து மதங்க மகிர்ஷி எங்கே போயிருக்காரு அங்கே போறா அங்க அவரு குரு தான் முக்கியம் அப்படி அந்த குரு உபாசனை அவ்வளோ முக்கியமா சொல்ற மனுஷ வடிவத்தில் பகவான் வராருன்னுட்டு லோகத்துல நாம பார்க்கக்கூடிய சாதாரண மனுஷ வக்தி போல நடிப்பா மனுஷால் இல்லை தபோனத்தை ஒரு பாட்டு பாடுவா கண்ணினால் தாயன அறிவுரை சாற்று தந்தையும் போலே மண்ணிடை மானினால் மான் பிடிப்பார் போலே வந்தருள் சத்குருவா விண்ணவர் சிவரத்னகிரி திருவடி நீங்கா மேன்மை ஞானானந்தற்பால் கண்மணி ஒப்பவர் கருதுவார் பிடி நீக்கும் ஞானபுரீஸ்வரனே குரு பக்தானுக்கு குரு யாரு தன் கடை கண்ணினால் தாயன கண்ணாலேயே பார்த்து பார்த்து அன்பு செலுத்தக்கூடிய அம்மா அறிவுரை சாற்று தந்தையும் போலே நமக்கு புத்திமதி சொல்லி நமக்கு ஆபத்தை வராமல் காக்கக்கூடிய அப்பா உபதேசம் என்ற குரு இப்படியெல்லாம் எல்லாம் வரார் ஏன் இப்படி மனுஷ வடிவத்தில் வரணும் மானினால் பிடிப்பார் போலே மானை பிடிக்கிறதுக்கு இன்னொரு மானை வச்சுருப்பாளா அங்கே கட்டி வச்சிருப்பா அந்த மானு நம்ம என்னமா இருக்கே அப்படின்னு கிட்ட போச்சுன்னா அங்கே ஏதோ ஒரு குழி போட்டுருப்பா இல்லை வலை வச்சிருப்பா இல்லை மாட்டினுடும் அது மாதிரி மனுஷ வாழ்க்கையில் அங்கே அங்கே புல்லு மேஞ்சுண்டு ஊற சுற்றின்னு இருக்கிற நமக்கு நம்மள மாதிரி ஒரு மனுஷன்தானேன்னு நீ கிட்ட வந்த பயல நீ மாட்டின மாற்றது எதுக்கு இனிமேல் மாட்டாமல் இருக்கிறதுக்கு மானை வச்சு மானை பிடிக்கிறது போல் மனுஷ ரூபத்தால் மனுஷாவை பிடிக்கிறதுக்கு தான் மகான்கள் வரா பூமிக்கு கேஷுவலாக பேசுகிறோம் பழகுறோம் அதுலேயும் சிவன் சார் பக்தாளுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி உண்டு என்னென்னா உலகத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை எதுன்னா சாருங்கிறது தான் யாரோ யாரையோ கூப்பிட்டா கூட ஒரு நாளைக்கு நூறு தடவை காதில் விழக்கூடிய ஒரு பேர் அது ஒரு மகானோட நாமாவாக மாறி போயிடுது அந்த வார்த்தையை யோஜனை பண்ணி பார்த்தேன் சிவன் சார் அப்படின்னா இங்கிலீஷ் வேர்டாக ஏன் எடுத்துப்பானே தமிழ் எடுத்துனா என்னன்னு தோணுது சார்னா என்ன சார்புன்னு அர்த்தம் சிவனை சார்ந்து இருக்கிறது சிவன் சார் இல்லையா அப்படி மனுஷ வடிவத்துற மகான்கள் வரா எதுக்கு நம்மளை இங்கேருந்து மேன்மைப்படுத்துறதுக்காக இதை தெரிஞ்சுணுட்டா அவ்வாட்டை எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நம்ம நடந்துப்போம் இல்லையா நேற்று சொன்ன ஏழுபடிகள் மாந்தர்களில் சார் சொல்லியிருக்கார் தேவேந்திரனின் மதிப்புக்குரியவர் மகான்னு சொல்கிறார் இப்போ இந்த மகான்கிறதுக்கு லட்சணத்தை அதில் முன்னாடியே இண்டெக்ஸில் கொடுத்துருக்கார் என்னென்ன கேட்டகரிக்கு என்ன டெஃபினிஷன் அதில் குடும்பத்தை கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் உலக பாசம் அகற்றி தெய்வ பாசத்தில் ஆழ்ந்து விடுபவர் மகான் சன்னியாசியாகத்தான் இருக்கணும் கட்டாயம் இல்லை வெள்ள வீழ்ச்சி கூட கட்டின்னு இருக்கலாம் வெள்ள வீழ்ச்சி கட்டினு எத்தனையோ மகான்கள் இந்த தேசத்தில் உண்டு சந்நியாசமாக வாழ முடியாமல் காவி கட்டிக்கிறவானின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இருக்கோம் இப்போ சமீபத்திலலாம் அதுதான் அதிகம் கலியுடைய கோரவம் அது வாஸ்தவத்தில் ஹிருதயத்தில் துறவு உண்டாகணுங்கிறது தான் முக்கியம் சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்வார் உள்ளத்து உறவு கூடாது உள்ள துறவு வேண்டும்னு சொல்லுவார் ஹிருதயத்தில் அந்த வைராக்கியம் டிட்டாச்மெண்ட்டு வேணுமே தவிர வெளியில் காட்டிக்கிறதுல ஒன்றும் விஷயம் இல்லை அப்படி உலகத்தில் பாசம் இல்லாமல் வெறுப்பு ஆனால் அந்த தான் முக்கியமானது பாசம் இல்லையுன்னு விட்டால் யாரை கண்டாலும் வள்ளு வள்ளுன்னு விழுந்துட்டு கதவை அடித்து ரூமுக்குள்ளே உக்காந்துன்னா அது பைத்தியம்னு தான் சொல்லுவாள் மகான்னு சொல்ல மாட்டான் இன்சேன் அப்படின்னு விடுவா அப்படி இல்லாமல் எல்லாட்டையும் பிரியமாக பழகணும் அவாவா எடுத்துட்டு அந்த உடம்புக்கு உண்டான உறவை நினைக்காமல் அவளுக்குள்ளே இருக்கிற ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுண்டு எல்லாத்தையும் அன்பாக பழகணும் இல்லையா எல்லாருக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கார் அப்படி தானே சொல்கிறது நமக்கு வேத சாஸ்திரங்கள் அதை நம்பிண்டு பகவானே இத்தனை ரூபமாக இருக்காருன்னா அவர்கிட்ட போய் வெறுப்பு காட்டுவ முடியும் அவர் ஆடுற வேஷம்னு புரிஞ்சுன்னு எல்லாட்டையும் பிரியமாக இருக்கிறது அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட் அதுதான் சாதுக்கள் அப்படி தான் இருப்பாள் எல்லாத்தையும் பழகுவா எத்தனை பேர் வந்திருக்காள் மகான்கள தரிசனம் தரிசன பெரியவாளியோ சார் பார்க்கறதுக்கோ சத்குருநாதரை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கா ரமண மகிஷியை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கா எல்லார்ட்டையும் பிரியமாக பேசுவாள் அவள் ஒரு சின்ன மனசில் ஒரு தாபம் இருந்தால் கூட ஒரு காப்பி சாப்பிடும் போல் இருக்கே அப்படின்னு நினச்சானே அடுத்த நிமிஷம் யார்கிட்டையோ சொல்லி வாழ் காப்பி கொண்டு கொடுப்பா வாயை திறந்து கேட்டுருக்க மாட்டேன் கூல்ட்ரிங்க் சாப்பிட்ணும் போல இருக்கேன் அடுத்த நிமிஷம் அது வந்துடும் வெளியூர்லேருந்து ரெண்டு பசங்க வந்திருந்தாளாம் ரமணாசிரமத்துக்கு வெங்காயம் போட்டு சாப்பிடும் போல் இருக்கீங்க ஆசிரமத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு அவளுக்குள்ளே பேசினா அவள் சாப்பிட உட்காரது அவளுக்குன்னு வெங்காயத்தில் எதையோ பண்ணி கொண்டு வந்து அவள் பரமரி சொல்கிறாரு மணி மாதிரி ஜென்ரலாக இல்லைன்னா கூட ஆசைப்பட்டுட்டா இல்லையா மனுஷா தானே சின்ன சின்ன அல்பம் ஆசைகள்லாம் இருக்கும் சத்குரு ஞானானந்த சுவாமி தரிசனம் பண்ண போன ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் ஸ்ரீமதி கமலாமூர்த்தின்னு உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தான் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய பிரக்கியாதி பெற்ற ஒரு வித்வாம்சினி அந்த அம்மா அவள் சொன்ன அனுபவம் அவள் அப்போது கர்ப்பவதியாக இருக்கா அவன் உறவுகாரா அவன் எல்லாேருமே சேர்ந்து தப்போ ஒன்றும் போயிருக்காள் திருவண்ணாமலை தரிசனம் மட்டும் யாரோ சொன்னான்னு எல்லாம் ஆத்தும் ஆம்பளைகள்லாம் கூட்டின்னு போயிட்டா யார் ஆனந்த சுவாமி எப்படி இருப்பாருன்னு ஒன்றும் தெரியாது பார்க்கப்படாதுங்கிற எண்ணம் இல்லை காத்தாலேருந்து திருவண்ணாமலை கோவிலை சுற்றினாலே பசிக்காத வாழ்க்கை பசி வந்துடுவோம் அவ்வளோ பெரிய கோவில் மத்தியான நேரம் பசி வந்துடுத்துவாள் எங்கே சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கா தெரியலையேனு நினைக்கிறதே எல்லோரும் தபவனும் போகலாம்ங்கிற அங்கேருந்து தபவனும் போகலாம் அது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகவே அங்கே போனால் அந்த சுவாமிகளை என்ன பூஜை பண்ணுவாரோ எப்போ தீர்த்தம் கொடுப்பாரோ எப்போ சாப்பாடு போடுவாரோ கலவரம் வந்துருத்தோம் அப்போ சொல்ல முடியுமா வீட்டு மனுஷால்கிட்ட அதனால் பஸ்ஸில் ரெண்டு பேர் சொந்தக்கார பேசினாலாம் ஏன் தலையெல்லாம் சுற்றுறது ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு செத்த காஃபி குடிச்சா தேவையில்ல போல் இருக்குது யார்கிட்ட வாயை திறந்து கேட்கக்கூட முடியாதுன்னு பக்கத்தில் இருக்கிற சொல்ல உனக்காவது பரவாயில்லை பண்ணி எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்குது வாயை திறக்க முடியாது பேசவே முடியாது மனசுக்குள்ளேயே அதை வச்சு போறினா முதல் தரம் வந்திருக்கா அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது இப்போ எல்லோரும் போனால் அவர் உட்கார்ந்துட்டுருக்கார் அப்படியே சிவப்பழமாக பழமாக இருக்கார் உடனே எல்லோரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணால் அந்த சுவாமிகளை பார்த்த ஆனந்தத்தில் அந்த அசதி பசி எல்லாம் காணாமல் போயிடுத்து எல்லோரும் உட்காந்துட்டா அங்கே உட்காண்டிருந்த யாரையும் பார்த்து இப்படி ஜாட காட்டின காப்பியும் ஜூஸும் வந்துருந்தான் யார் யாருக்கு எதாவது வைக்கணும்னு விலை விலகி போய்ட்டு என்ன நினச்சிட்டு வந்தோம் லேசா அப்பப்போ மனுஷ ரூபம் எடுத்துட்டாலும் மனுஷாள் இல்லைன்னு காட்டுவான் அதே நேரம் அவள் பகவானும் புரிஞ்சு நம்ம பக்தி பண்ண போறதை வெறும் சாதாரண மனுஷா மாதிரி நடந்துப்பா அதான் லீலா நாட்டகம் அதை புரிஞ்சுன்னுட்டான் அப்படின்னா குருநாதரோட மர்மத்தை தெரிஞ்சுக்கிறவன் மகான்கள்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா பற்று இருக்காது எதுலேயுமே வெறுப்பு இருக்காது எப்பவும் ஆனந்தம் இது வேணும் அது வேணுங்கிற எண்ணமே கிடையாது ஆனால் யாருக்கு எது வேணுமோ அது கொடுக்க முடியும் பழகினா தெரிஞ்சிடும் மகானை பார்த்தா தெரிஞ்சுக்க முடிகிறதோ முடியலையோ அப்படி இருக்க இந்த குருக்களுக்கெல்லாம் குருவாக சொல்லக்கூடிய பிரகஸ்பதி பகவான் வியாழ பகவான் அவர் வந்து சபைக்கு வரார் அப்படின்னுட்டால் போயின் மரியாதை பண்ணணும் இல்லையா பிரசித்தமான ஒரு அபங்கம் பாடுவா குருத்யாயே குருத்யே குரு பரத்தே சாதனநாயி குரு பரத்தே சாதனநாயி குருநாதனையே தியானம் பண்ணு உனக்கு வேற கதி கிடையாதுன்னுட்டார் சத்குரு குருநாதனுக்கு ஒரு புஷ்படுத்து குருநாதான போட்டுட்டியா அனுஷ்டானு அதுதான்டா அனுஷ்டான திருப்பத்தூர்லேருந்து ஒரு பக்தர் கூட்டம் போச்சு தபோனத்துக்கு அதில் ஒரு நாகிதர் இருந்தார் கூட வந்தவாடலாம் அந்தணர்கள் ஆனால் எல்லோரும் ஒன்றா தான் போனா ஒரே கூட்டம் மகான்களுக்கு ஜாதிபேதம் கிடையாது அவளுக்கு எல்லாரும் ஒன்று தான் எல்லோரும் போய் போய் எதோ பேசுகிறா இவர் தள்ளி நின்று இந்த ஆள் பார்க்குறார் நம்மள கிட்ட போய் பேசலாமா இல்லையான்னு தெரியலையே சாமி ஆனால் எல்லாத்தையும் பேசுகிறாரு ஒரு ஆசையாகவும் இருக்குது எதா கேட்கணும் போல் இருக்குது என்ன கேட்குறதுன்னு தெரியல பழைய இவர் போகிறதுக்கு தவிர்த்துண்டே இருக்கார் கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்கு தள்ளி நின்று பார்த்து பார்த்து ரசிக்கிறார் எங்கள் அப்பா சொல்லுவார் இந்த காலத்தில் மடத்தை கூட்டின்னு பொறுத்த பெரியவாலை நமஸ்காரம் மட்டும் தள்ளி நின்று பார்த்துட்டே இருக்கணும்டா இன்னும் கேட்க வேண்டாண்டா நீ என்ன கேட்குறது அவருக்கு தெரியாத தள்ளி நின்று பார்த்துட்டே இருப்போம் பார்த்துட்டே இருக்கணும் அவ்வளோதான் இந்த கோவிலுக்கு போகிறேன் அந்த கோவிலுக்கு போகிறேன்னு காஞ்சிபுரத்துக்கு வந்து நேரத்தை வீணடிக்காதே என்பர் எல்லா கோவில்லேயும் என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்கு பார்த்துட்டே இரு அப்படி பார்த்துட்டே இருக்கார் நேர சுவாமி இவரை பார்த்துட்டு பின்னு கை கைகால நடுங்கிறது அவர் அப்படியே குளுமையான பார்வை சிரித்த முகம் பயப்படுறதுக்கு விஷயம் இல்லை ஆனாலும் மகான்களை பார்த்தா நமக்கு ஒரு பயம் உண்டாயிடும் இயற்கையாக கிட்ட போனார் என்ன வேணும்னு ஏகப்பட்ட ஏகப்பட்ட கேள்வியிற்கே எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது சுவாமி திருவடி குனிஞ்சு பார்த்தார் பாதுகாப்பு போட்டுதார் இது வேணும்னு கேட்டார் குருபாதியோட மகிமை என்னன்னு அவருக்கு தெரியாது ஒரு பெரிய மகானுடைய பாதுகா அவரே தான் அந்த மகான் வேற இல்லை அவரோட ஸ்ரீ பாதுகை வேற இல்லை பாதுகையோட மகிமையை யாரு நாட்டினா மத முதல்ல பரதாழ்வார் தான் நிலநாட்டினார் ராமர் எப்படி பூஜை பண்ணணுமோ அப்படி இந்த பாதுகைக்கு பூஜை பண்ணி பாதுகா ராஜ்யமாக நடத்தி காட்டினார் பதினாலு வருஷம் அயோத்தியில் வனவாசம் முடிஞ்சு ராமர் திருப்பி வந்தபோது பரதனை பார்த்து கேட்டார் ஏன்டா எனக்கு ஆட்சி பண்ண தெரியாதுன்னா நான் சின்ன பையன் என்னை போய் நீங்கள் உட்கார சொல்கிறாலே நீங்கள் திருப்பி வந்துருங்க கேட்டேன் இப்போ நான் வந்து விசாரித்தேன் எல்லாம் பத்து மடங்கு ஜாஸ்தி ஆகிருக்கான் நிதி நிலையிலேருந்து சைன்யத்துலேருந்து நாட்டோட ஐஸ்வர்யத்துலேருந்து எப்படா இப்போ வந்தது உனக்குன்னு கேட்குறார் அவர் சொல்கிறார் பாதுகா நான் பண்ணலை பாதுகா பண்ணித்துங்கிறார் அதுக்கு சாட்சாது பகவானாக உணர்ந்து பாவித்து பேசி நிவேதனம் பண்ணி புஷ்பம் போட்டு ஒரு ஒரு ராஜாங்க விஷயங்களும் அவர்கிட்ட பகிர்ந்துண்டு அப்படிதான் ஒரு ரிஷி மாதிரி இருந்தார் பரதாழ்வார்னு ராமாயணம் செல்வது இல்லையா அந்த பாதுகா மகிமைகள்லாம் இவ்வந்த மனுஷனுக்கு தெரியுமோ தெரியாது ஏதோ கேட்டுவிட்டார் சாமியை வந்து நீ யார் என்ன உனக்கு இதெல்லாம் பூஜை பண்ண தெரியுமா அப்படின்லாம் கேட்கல திருவடி எடுத்துட்டார் பாதுகாப்பு எடுத்து இந்தான்னு கொடுத்துட்டார் கூட வந்தவாள்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் இவனுக்கு பூஜை பண்ண தெரியுமா எப்பேற்பட்ட விஷயம் குரு பாதுகாங்கிறது ஒரு மடி ஆச்சாரம்லாம் இவனுக்கு கிடையாது இவன் ஏதோ இன்றைக்கி நம்ம கூப்பிட்டோன்னு செத்த குளிச்சுட்டு வந்திருக்கான் எத்தனை மணிக்கு குளிப்பானோ என்ன பண்ணுவானோ எப்போ சாப்பிடுவானு தெரியாது இவன் பழக்க வழக்கங்கள் தெரியலையே இவன் அந்த பாதுகா என்ன பண்ணுவான்னு யோஜனை பண்ணுறத மறுபடியும் அந்த பாதுகா எடுத்து நான் அழுதுட்டேன் வெளியில் வந்தேன் என்னப்பா சாமி போய் இதெல்லாம் போய் கேட்டுருக்கேன் எனக்கு என்ன கேட்கணும் போல இரு என்ன கேட்குறது இதோட மகிமை உனக்கு தெரியுமா தெரியாதுங்க ரொம்ப வசந்ததுப்பா குருபாதகையோட மகிமையை சொல்லி மாளாது மனுஷனுக்கு மனசனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் உடம்புலால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இயற்கையால் ஏற்படக்கூடிய உற்பாதங்கள் கஷ்டங்கள் பிறரால் ஏற்படக்கூடிய தாபங்கள் இத்தனையும் தீர்த்து இந்த சம்சார வாழ்க்கையிலேருந்து ஒருத்தரை கொண்டு போய் மறுக்கரையில் சேர்க்கிற அளவுக்கு வல்லமை உள்ளது திரிவித தாபா சிஹார ஹே குரு பாய பவ சிந்து சீதார ஹே குரு பாய சமர்த்த ராமதாசர் எழுதுகிறார் மூணு தாபத்தை தீர்த்து வைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சம்சார வாழ்க்கையிலேருந்து தாண்டினி அண்ணண்டை வேடுவேன் நல்ல ஆகாரம் சாப்பிட்ற அந்த சுகம் தெரியும் நல்ல தூங்குற சுகம் தெரியும் உலக சுகம் தெரியும் ஆத்ம சுகம் தெரியுமா தெரியாது அரிசி மாவு கோதுமாவு மாவு மாதிரி ஒரு மாவுன்னு நினச்சிட்டு இருந்தான் ஆத்மாவை அது என்னென்ன தெரியாதே அது எது காட்டும் குரு பாதுகாத்ம சுகா சே பீஜோ ஹே குரு பாய ஆத்ம சுகத்தோட வெதை குரு திருவடி ஞானாச்சே குரு பாய ஞானத்தைப்பா ஞானம்னா என்னன்னு தெரியுமா உக்காந்துப்பான் நான் சொல்கிறது எழுதிக்கோ ஞானம் என்பது என்னவென்றால் அப்படி கிளாஸ் எடுக்க மாட்டார் குரு உள்ளுக்குள்ளேருந்து ஊறும் ஊத்துலேருந்து ஊறுறப்பல உட்காந்து வச்சு கிளாஸ் எடுத்துட்டு அவர் ப்ரொஃபஸர் குரு இல்லை இல்லையா இத்தனை வருஷம் வேதாந்தம் பண்ணிஞ்சான் சார் சர்ட்டிஃபிகேட் வாங்கினான் சார்ன்னு ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டிக்கோ லாபம் என்ன குருநாதர் ஞானத்தை எப்படி கொடுப்பார் உள்ளேந்து ஊரும் ரகசியமாக தான் இருக்கும் அவர் பண்ணுறது அது எப்படி தெரியும்னா நம்ம முன்னேறணுங்கிறதே நமக்கு தெரியாது நானும் இருபது வருஷமாக வந்துட்டு இருக்கேன் ஒன்றும் பிரமாதை வித்தியாசம் தெரியலேன்னு நினச்சிட்டு இருப்பான் இவன் பழைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தா ஓ எப்படி இருந்தவன் இன்னைக்கு இந்த நிலையில் உட்காந்து வச்சுருக்காரு நம்மள அப்படின்னு நினச்சா அந்த கிருபை என்னன்னு தெரிஞ்சு போய்டும் ஞானாச்சே நிஜ குஜோ எது பக்திங்கிற வழியை காட்டுவார் பக்தி விதி ஹே குரு பாய குருவை பற்றியே பாட்டுல குரு பாதுகை காட்டுங்கிற குரு பாதுகைக்கு பூஜை பண்ண உனக்கு பக்திக்கு வழி தெரியும் அப்புறம் என்னன்னா நயனீ ரகுதி கண்ணு முன்னாடி ராமரை கொண்ட நிறுத்தம் சபரிக்கு நிறுத்தினா மாறி நீ தேடாத தெய்வம் ஒன்று தேடி வரும் எவன் குருவை வணங்குறானோ அத்தனை தெய்வங்களும் ஒன்றை தேடி வரும் தரிசனம் கதவை தட்டு காலிங் மேல் அடிக்க யாருன்னு பார்த்தா ராமர் நின்றுருப்பார் தியாகராஜர் வீட்டில் நின்ன மாதிரி நின்றுருப்பார் நடந்துடும் நயனீர குவீர தவிதீ ஹே குரு சகஜ சாந்தி சே ஆகர ஹே குரு பாய இயல்பாவே அமைதியாக இருப்பான் சார் ஸ்மைல் ப்ளீஸ் அப்புறம் மூஞ்சி பழைய எப்படி சிடு மூஞ்சி ஆகிடும் அப்படி இல்லை எப்போவும் சாந்தமாக இருப்பான் எப்பவும் அமைதியாக இருப்பான் போஸ்டெல்லாம் கொடுக்க வேண்டாம் இயற்கையே அதுதான் எப்பவும் ஆனந்தம் உள்ளுக்குள்ளே பொங்கி இருக்கிற ஆனந்தம் பக்கத்தில் தெரியும் அப்புறம் என்ன அவனோட பழகர் வாழ்க்கெல்லாம் அந்த ஆனந்தம் வந்துடும் சென்று போடணும் பக்கத்தில் என்ன நம்ம மேலே சென்று அடிக்கிறாப்புல தோன்ற தோல்வி அந்த மாதிரி இவா கூட பழக 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 நமக்கு ஆனந்தம் உண்டாயிடும் ஓ இந்த இடத்துல ஆனந்தத்தோட சுரங்கம் சாந்திச்சி ஆதரன்னா சுரங்கம் அப்படி ஆயிடுவான் குரு பாதுகா அப்படி பண்ணும் பூர்ண கிருப்பே சே சாகர் ஹே குரு பாய பரிபூர்ணமான கிருப்பை அதோடைய கடல் எதுனா குரு பாதுகா ராமதாசா சே ஹே குரு பா சமர்த்த ராமதாஸ் சுவாமி சொல்கிறார் அவருக்கு தத்தாத்திரேயரே தன் பாதுகையை கொடுத்தார் இன்றைக்கி சஜன்கிட்ட அந்த பாதுகை இருக்கு தத்தாத்திரையரே ராமதாசரை கொடுத்தது எனக்கு ஜீவனம் இது என் ஜீவனும் அதுதான் ஜீவனும் அதுதான் இது குரு பாதுகை பூஜை பண்ணுறது அதுதான் என் வாழ்க்கை அது என்ன பண்ணுறதுன்னா சகல ஜீவாசி பாவன் யாரெல்லாம் அந்த குரு பாதுகா தரிசனம் பண்ணுறாலோ ஒரு புஷ்பத்தை போடுறாளோ அவளை காப்பாற்றுறது பாவனமாக்குறதுங்கிற அப்போ ஏற்பட்ட பாதுக மகிமை இந்த மனுஷனுக்கு தெரியுமோ கொடுத்தாரு வாங்கி விட்டார் இவாடெல்லாம் பார்த்தா வேறு உனக்கு பூஜை பண்ண தெரியாது சரியாக பூஜை பண்ணலைன்னா ஆபத்து வந்துடும் வேண்டாம் நீ எங்கள்கிட்ட கொடுத்துருவனு கேட்டால் அது எப்படி எனக்கு கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேன் இல்லைப்பா அது எல்லாம் மடி ஆச்சாரம் பூஜை பண்ணணுலாம் முறை இருக்குதுப்பா பாதுகெல்லாம் விளையாட்டுல அப்படின்னு ஒன்று கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பான் நேராக சாமிகிட்ட போனார் என் கூட வந்த சாமிங்கள்லாம் சொல்கிறாங்க இதுக்கு ரொம்ப ஆச்சாரம்லாம் வேணுன்றாங்க எனக்கு அதுதான் தெரியாது சாமி நான் என்ன பண்ணுறது சாமி சொன்னார் வாரத்தில் ஒரே ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டும் இந்த பாதத்தில் ஒரு புஷ்பம் அந்த பாதத்தில் ஒரு புஷ்பம் போடு நீ என்ன சாப்பிட்றியோ அதை காமிச்சுட்டு சாப்பிடு ஒரே ஒரு தடவை சுவாமி நாமாவை சொல்லு அதுதான் பூஜை என்ன கஷ்டம் குரு என்ன எதிர்பார்க்குறார் ஒன்றுங்க அந்த அன்பு ஒன்று தான் அந்த பிரேமை மட்டும்தான் இது எங்கே கொண்ட விடும்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை பூ போட்டுருந்தோம் தனமும் பண்ண ஆரம்பிச்சுடுவான் சதா கால பூஜையாக போய்டும் ஸ்மரணையாக போயிடும் அப்பேற்பட்ட நிலையில் ஆளையே மாற்றி எங்கேயோ கொண்ட மகாத்மா வாக்கிடும் அவ்வளவு சக்தி குருநாதர் பாதுகைக்கு உண்டு அந்த குருநாதர் நேரடியாக வந்துட்டார்னா என்ன பண்ணணும் விஸ்வாமித்தரை வரும்போது தசரதன் அப்படியே சபையிலேருந்து ஓடுற எம் மகரிஷி வந்திருக்காரு அப்படியே பாதபஜம் தீர்த்தம் எடுத்துருவா புஷ்ப திருத்தணும் பழத்தை கொண்டு அப்படின்னு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு ராஜா தானே ஓடுறார் அவர் ஒரு நிமிஷம் அங்கே நுக்க வைக்கப்படாது வாசல்ல அப்படி போய் சாட்டாங்கமாக விழுந்து நான் என்ன புண்ணியம் பண்ணேனோ வறண்ட பிரதேசத்தில் மழை பொழிஞ்ச மாதிரி நீங்கள் வந்திருக்கேளு செத்து போனவனு உயிர் போல நீங்கள் வந்திருக்காள் அமிர்தமயமாக வந்திருக்கே மகரிஷேன்னு கூப்பிடுறார் இதுதான் சாதுக்களை வரவேற்கிற முறை இவன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கண்ணால் கண்ட நேரத்தில் விவசாய கட்ட நேரத்தில் வந்திருக்கேது அப்படின்னு மனசில் இருக்கான் ஏன் அப்படி ஆயிட்டாம அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறார் பரஞ்சோதி முனிவர் கொலை எஞ்சார் பொய் நானார் மானமும் ஓம்பார் களவு ஒன்றோ ஏனையும் செய்வார் பழியோடு பாவம் இஃது என்னார் பிரிது மற்ற என் செய்யார் காமம் கதுவப்பட்டார் கொலை பண்ணுறதுக்கும் அஞ்ச மாட்டான் கூசாமல் பொய் சொல்லுவான் வெக்கம் மானம் இல்லாமல் கேவலமாக நடந்துப்பான் திருட்டா என்னென்ன பாவம் உண்டோ லிஸ்ட்டு போட்டு மாளாது அவ்வளவும் பண்ணுவான் பழிக்கு அஞ்ச மாட்டான் யாரு காம வசப்பட்டவன் அப்படின்னு அழிச்சிடும் அழிச்சுடும் புத்தியே மனுஷனுக்கு உள்ள இயல்பான உணர்ச்சிகள்னு சிலது இருக்குது அதை தவிர்க்க முடியாதுங்கிறதுனாலேயே மகாபரிபா தேவத்தின் குரல சொல்கிறா அதை வகைப்படுத்தி சேனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கா ரிஷிகள்லாம் கல்யாணம் குடும்பம்னு வச்சு அது மூலமாக நல்ல சந்ததிகளை உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய கடமையாக அதை ஆக்கியிருக்காங்களே தவிர மிருகங்கள் மாதிரி வாழறதுக்கு வாழ்க்கை சொல்லலை அப்புறம் விலங்குக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் அது பண்ணுறது இல்லாமல் நீயும் பண்றிய அப்புறம் ஒன்று மனுஷனையும் கூப்பிடணும் தேவையில்லையே அதை தாண்டி ஒரு சிந்தனா சக்தி இருக்குது இது தப்புன்னு தெரிஞ்சு பகுத்து அறிஞ்சு மேலே போகிறதுக்கு தான் விவேக புத்தி மனுஷாளுக்கே அப்படி இருக்கணும்னா இதுக்கு மேம்பட்ட உயிரான தேவர்கள் அதில் தேவர்களோட தலைவனான தேவேந்திரன் ஆனால் காமவசப்பட்ட அவங்கத்தையும் அதிக புத்தி மழுங்கி போயிடும் எந்த பாவத்துக்கும் அஞ்சாத ஒரு நிலை வந்துடும் அந்த மாதிரி புத்தி கட்டு போயிடுத்து யாருக்கு குரு தியானம் இருக்கோ அவளுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையிலேயே இருந்தால் விட மனசு கட்டு போகாதுங்கிறான் யாருக்கு உன் தியானம் நேருமோ குருநாதா அவன் பாக்யமே பாக்யம் சத்குருநாதா யாருக்கு உன் தியானம் நேருமோ குருநாதா அவன் பாக்யமே பாக்யம் பாருக்குள் எப்போதும் பவமையலாது பாசமாம் கரமுள்ளோன் பயம் அணுகிடாது உலகத்தில் ஒரு மயக்கம் ஏற்படாது ஒரு மையல் உண்டாகாது பாசக்கயிரோடு இருக்கிற யமதூத் யமதூதன் யம தர்ம ராஜா இவர்களுடைய பாச கயிறு அப்படி வீசினா கூட அதனால பயம் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்கு இந்த இடத்துல சார் சொல்றது நம்ம நினைச்சுக்கணும் உலக பாசத்தை அகற்றி தெய்வ பாசத்தில் ஆழ்ந்து விடுவார்னு சொல்கிறேன் உலக பாசம்ங்கிறது தான் யம பாசம் தெய்வ பாசம்ங்கிறது என்ன பாசம்னு சொன்னால் கயிறு தானே தெய்வத்தோட அன்புனால கட்டுண்டு இணைஞ்சு கிடக்கிறது தான் தெய்வ பாசம்னு பேர் பகவானோட நம்மளை அப்படியே டைப் பண்ணிட்டு இருக்க அதுதான் தெய்வ பாசம் அப்படி இருக்கிறவளுக்கு எம பாசம் வர முடியுமோ தெய்வ தான் மார்க்கண்டையன் கட்டின்ண்டான் எம பாசம் வர முடியலையே அந்த கதையில் நமக்கு காட்டுறது இல்லையா அதில் ஐ ஐம்புலன்கள் நித்தம் அவன் இஷ்டப்படியாடும் அஜான இருளெல்லாம் அவனை விட்டே ஓடும் புலன்களோட இழுப்புக்கு நாம ஓடிட்டுருக்கோம் ஆனால் குரு தியானம் பண்ணுறவன் குரு பக்தி பண்றவன் அவன் நினைக்கிறபடி புலன்கள் ஆடுங்கிறார் காதில் வேற எந்த சப்தமும் விழப்படாதுன்னா திறந்திருந்தாலும் காதில் ஒன்றும் விழாது கண்ணு உலகத்தில் எதை பார்த்தாலும் குருவை தவிர அதில் எதுவுமே பதியாது பக்தனோட நிலைதான் பக்தாலும் நம்மள மாதிரி உலகத்தில் தானே வாழறான் ஆழ்வார்களோ நாயன்மார்களோ நம்மளை மாதிரி லோகத்தில் தானே வாழறான் அவளும் குடும்பம் நல்லா இருக்கேன் ஆனால் அதில் எப்படியும் தியானத்தோடு எப்படி இருக்கான்னு அது குருக்கிருப்ப குரு கிருப்பை இருந்தால் தான் அது கிடைக்கும் தீதென்பது அவனிடம் சேரவே சேராது செப்பும் மூவாசைகள் திரும்பியும் பாராது அழகான பெண்ணு அவளுடைய கண்ணழகுக்கு மயங்கி அவளை கல்யாணம் பண்ணின்றார் ஒரு மல்யுத்தம் பண்ணுறவர் வில் யுத்தம் பண்ணுறவர் அதெல்லாம் பயிற்சி கொடுக்குறவர் அதனால் வில்லின்னு பேர் அவருக்கு ஸ்ரீரங்கத்தில் தன்னோட மனைவியுடைய கண்ணழகில் அப்படி ஒரு மயக்கம் அவருக்கு அதனால் அவள் திருமேனி எழில் வாடக்கூடாதுங்கிற எண்ணம் உள்ளவர் காவேரியில் குளிக்க போகிறத வெயில் பட்டு பொண்டாட்டி கருத்து போயிடுவான்னு பத்து பேர் கிண்டல் பொண்டானேனு கூட பார்க்காம துணியை பிடிச்சி அப்படியே மறைச்சா எல்லாரும் தலர் அடித்து பக்கு இருக்கு ஊர்வலத்தில் அவன் கல்யாணம் பண்ணிக்கல இது என்னடா இது அசிங்கம் பிடிச்சவன் எல்லா இதுக்கும் துணியை போட்டு பொண்டாட்டி காவந்து பண்ணிட்டு போகிறான் பார்த்து நடந்து போ பார்த்து நடந்து போறான் இவர் குளிக்கிறதுக்கு பொண்டாட்டி அரிஷ்ணு வரதெல்லாம் இதை வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டமே வருவான் அவர் கேரிய பண்ண மாட்டார் யாரையும் ஒரு நாள் ராமானுஜாச்சாரியால் அப்படி ஸ்நானம் பண்ணுறதுக்கு வரார் அன்னைக்கு இந்த கூத்து நடந்துட்டுருக்கு என்ன கூட்டம்னார் அது தேவர்ட்ட சொல்கிற அளவுக்கு அவ்வளோ வசந்த விஷயம் இல்லை என்ன ஒரு பைத்தியக்கார பையன் அவன் பொண்டாட்டி ரொம்ப அழகா அதனால் அவளை அப்படி உபச்சாரணம் பண்ணி வெயில் படாமல் கூட்டின்னு போவான் அதை ஊரே வேடிக்கை பார்க்குறது நம்ம போய் பார்த்துட்டு உருவமேனார் ஆச்சரியமாக ராமானுஜரா அப்படி கேட்குறார் என்ன அவருடைய நோக்கம் என்னன்னு இவ்வாளுக்கு தெரியாது இந்த கன்றாவியை போய் சுவாமிகள் வேற பார்க்கணுமான்னு நினைக்கிறான் அவர் வந்து பார்க்குறார் இவாள்லாம் பார்க்குற பார்வை வேறு அவர் பார்க்குற பார்வை வேறு இத்தனை பேர் கிண்டல் பண்ணுறத பார்க்காம தன்னுடைய லட்சியத்திலேயே உறுதியாக இருக்காம்பார் அந்த உறுதிப்பாடை மட்டும் கவனிக்கிறார் அப்புறம் அவன்கிட்ட போய் இப்படி தொட்டு கூப்பிட்டான் திரும்பியே பார்க்காம இப்படி துணியை போட்டு யார் என்ன வேணும்னு கேட்குறான் உடையவர் ராமானுஜார் பா திரும்பி பாருப்பா நம்பருமானார் வந்திருக்கார் அப்படின்னா இருங்க நான் துணி எடுத்தேன்னா அவன் மேலே வெயில் போட்டு விடுவோங்கிறான் அப்புறம் குளிக்க போற நேரத்தில் பார்த்த உடனே சிரிக்கிற இவ்வளோ அன்பா அவனுக்கு அம்மா அந்த அழகு யாருக்கு வரும் அந்த கண் அழகு ஒன்று போருமே அப்படி அதில் தான் நீ கட்டுருக்கியோ ஆமா இதை விட கண்ணழகு நீ பார்த்தது இல்லையா யார்கிட்டையும் இருக்கவே முடியாது சாமி இது ஒன்னே தான் சரி இதை விட பெரிய கண்ணழக நான் அவனுக்கு காட்டுறேன் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா இல்லைங்கிறேன்னே காட்டிட்டா என்ன பண்ணுவேன் காட்டிடுங்க அந்த அழுகுக்கு நான் அடிமையாகிடுறேன் அவன் குளிச்சுட்டு வர ரெண்டு பேரும் வாங்க நேராக கோவிலுக்கு அழைச்சிட்டு போனார் பெரிய பெருமாள் கிட்ட நிறுத்தி வச்சார் இதை பார்த்துக்கோ ரங்கநாத பெருமாள் கண்ணழகன்னு சொல்லலை சொன்னால் நம்மளை மாதிரியும் பார்த்துட்டு ஒரு விக்கிரகம் சில நன்னா தான் என்னப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன் குருநாதர் மட்டும் தான் அதை பண்ண முடியும் அரங்கா இவனை நீ ரங்கநாதனை பாருன்னு சொல்லல அவரோட கண்ணை தரந்து பிரத்யமா பார்த்த அதோட முடிஞ்சது கதை அதுக்கப்புறம் ஆமையான முண்டாட்டி ரங்கநாதர் அடிமை ரங்கநாதரை காட்டின குருநாதனுக்கு அடிமை பிள்ளை உரங்கா தாசர்னே பேர் பேரவருக்கு ராத்திரி மகனும் தூங்காம குருவுக்கு சுசூரூஷ பண்ணி பேர்பட்ட நிலைமையை அடைஞ்சு விட்டார் குடும்ப வாழ்க்கையில இருந்தா கூட ஆசாபாசங்கள் ஒட்டாத நிலைங்கிறது குரு பக்தியால வரக்கூடியது தேவராஜனாகவே இருந்தாலும் குரு துரோகம் பண்ணுட்டா என்ன விநாசம் ஏற்படும்ங்கிறத தான் இந்த சரித்திரம் காட்டுறது பெரியாறு பேணாது ஒழுகில் பெரியாரால் பேரா இடும்பை தருகிறார் திருவள்ளுவர் மகான்களை அவமரியாதை பண்ணிட்டா அதனால உண்டாகக்கூடிய அனர்த்தம் எப்போ இருக்கும் அவர் களிம போயிட்டார் சிவன் சார் சொல்கிறார் எத்தகைய எதிர்ப்பு சக்திகளாலும் பாதிக்கப்படாதவர் மகான்கிறார் இவன் மதித்து இவருக்கு என்ன இவன் மதிக்காட்டா இவருக்கு என்ன நஷ்டம் நஷ்டம் அவனுக்கு தானே அவர் சத்தப்படாமல் போயிட்டார் தக்ஷயாகத்தில் பரமேஸ்வரன் அவமரியாதை பண்ணி வாயில் வந்தபடி திருட்டு தக்ஷ பிரஜாபதி அவர் பரமேஸ்வரனுங்கிற பயபக்தியும் இல்லை மாப்பிளைங்கிற மரியாதையும் இல்லை சிவபெருமான் வந்து ஒருத்தருக்கு பயப்பட வேண்டிய கட்டுப்பட வேண்டிய அவசியம் இருக்கா நெத்திகண்ணை திறந்து ரிமோட் கண்ட்ரோல்லே அவனுக்கு எரிச்சிட முடியும் திருசூலத்தை மேலே எரிய முடியும் அப்படி சொடக்கு போட்டால் பூத கணங்கள் வந்து துவம்சம் பண்ணிடும் தேமேன்னு கிளம்பிப்பட்டேன் ஏன் அப்படின்னா அவன் அசடு மறு மரியாதை தெரியாமல் பேசுகிறான் மருமகன்னு நினைக்கல பகவான்னு நினைக்கல பேசுகிறான் இவனுக்கு நான் பதில் பண்ணிட்டு இருந்தானே கௌரவம் இல்லைன்னு ஜெகத்குருவான பரமேஸ்வரன் கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டாந்தன யாகம் பண்ணும்போது தான் தாக்ஷாயினி போய் அவமானப்படுத்தப்பட்டதுனால சுவாமி கோபம் வந்தது அப்படின்னு இருக்கே தவிர தன்னை நேரடியாக விஷபோது அவர் ரியாக்டே பண்ணலை அவ்வளவு சக்திகள் மகிமைகள் இருந்து சிவபெருமானே எப்படி நடத்துக்கணும்னு காட்டினார் துஷ்டாவிட்டேன் குரு கானகம் போனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு தெரிஞ்சது ஆஹா தப்பு பண்ணிட்டோம் ஏன் அப்படின்னா உடனே எப்படி தெரிஞ்சதுன்னா சட்டுன்னு அவனுடைய தேஜஸ் அவன் ஐஸ்வர்யம் எல்லாம் குறைகிறது அவனுக்கு தெரியிறது ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறதுன்னு மனசுல பொட்டுடுத்தும் இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் என்ன நடக்கிறதுன்னு ஸ்பை எல்லாம் வச்சு பார்க்கற அசுராளோட எப்பவும் தேவாலுக்கு சண்டை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஒரு ஒரு சமயத்தில் ஒத்தொத்தர் கை ஓங்கி இருக்கும் தப்பு பண்ணி தேவர்கள் ஒடுங்கி இருக்கிறத அசுரால் வந்து அடிச்சிருவா அசுராலுடைய ஒரு பலகீனம் வரும்போது தேவர்களை வாழ அடிப்பா இது நடந்துகிட்டே இருக்கும் இது ஓயாத தேவாசுர யுத்தம்னு சொல்கிறா பிரிவா தெய்வத்தின் குரல் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற கட்ட எண்ணங்கள் அசுரால் நல்ல எண்ணங்கள் தேவர்கள் நமக்குள்ளே அந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு ஓயாமல் எங்கேயோ லோக்கங்களில் நடக்கிறது இல்லை நமக்குள்ளேயே நடந்துகிட்டே இருக்குது ஒரு ஒரு சமயத்தில் நமக்கு மனசில் இருக்கிற உணர்ச்சிகள் பலமாகிடும் அப்போ அந்த புலன்கள் வழி ஆசைப்பட்டதெல்லாம் தப்பு பண்ணிவிடுவோம் அப்போ அசுரால் கை வங்கி எடுத்தோன்னு அர்த்தம் புத்தி சொல்லணும் டே வேணாண்டான்னு சொல்லணும் அதை கேட்டு நடந்துட்டால் தேவர்களுக்கு இவ்வங்கிருக்குன்னு அர்த்தம் அப்போ புத்தி அப்படிங்கிறதுக்கு பகவான் அனுகூலமாக இருப்பான் நல்ல விவேகமான புத்தி வந்துருத்தினா தான் தேவர்களுக்கு எப்பவுமே பகவான் சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லப்படுறது எதுக்குன்னா தர்மத்து பக்கம் தானே பகவான் நிற்பார் நடனமெல்லாம் முடிஞ்ச பிறகு இவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு மனசில் பட்டுடுத்து யார் பிரம்மதேவன் போய் சபையில் நடந்ததெல்லாம் சொன்னான் அவர் நினச்சிருந்தார் நீ சொன்னால் திறந்துருவா நீ கேடு காலம் தான் குரு அவமரியாதை பண்ணிட்ட பாபம் இப்போ எனக்கு ஆலோசனை பண்ணுறதுக்கோ எனக்காக யக்னியாகங்கள் பண்ணி என்னை காப்பாற்றுறதுக்கோ யாருமே இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் எங்கெங்கோ தேடி பார்த்துட்டேன் அவர் எங்கே இருக்காருன்னு பிரம்மாவுக்கு தெரியும் அவர் விருப்பம் இல்லைங்கிறனால இவர் சொல்லவும் மாட்டார் ஆனால் குரு வேணும்பா ராத்து வாத்தியார்னு ஒருத்தர் இருந்து நமக்கு எல்லா காரியங்களும் நடத்தி விற்கிறார் இல்லையா அது மாதிரி ஒருத்தர் வேணுமே அடிக்கடி யக்னியாகங்கள் பண்ணி வேத மந்திரத்தினால ரட்சிக்கணுமே தேவர்களை யார் பண்ணுவா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுங்கிறது பிரம்மதேவனுக்கு தெரியுங்கிறதுனால அந்த பிராரப்தம் விதி வழிதான் போனோம் நீ ஒன்று பண்ணு தொஷ்டான ஒருத்தர் இருக்கார் இல்லையா பன்னெண்டு ஆதித்யர்கள்னு உண்டு துவாதசாதித்யர்கள் அதில் தொஷ்டான உத்தர் கஷ்யப பிரஜாபதியோட குழந்தைகள் கஷ்யபர் வந்து தேவர்களுக்கு எல்லோருக்கும் அப்பா அசுராலுக்கும் அவர்தான் அப்பா இதுக்கு அதிதி தேவர்களுக்கு அம்மா திதி அசுராளுக்கு அம்மா வேற அப்பா உண் சகோதராளாகவே இருந்தால் கூட துஷ்ட குணத்தினால ஒத்தரொத்தர் ஆகவே ஆகாத வாழ்க்கை இது பாகவதத்தில் இரண்டியாட்சின்னு இரணி கசிப்பு உண்டானதை பற்றி சொல்லும் பொழுதே திதி வந்து கசியபரை தொந்தரவு பண்ணினா பிரதோஷ வேளையிலேன்னு சொல்கிறது ஸ்ரீமத் பாகவத் பிரதோஷ வேளையில் உலக விஷயங்களை நினைக்கவே கூடாதான் ஈஸ்வரத்தியானந்தான் பண்ணணும் அதுக்கு மாறுபாடாக நடந்துன்றதுனாலேயே ஹிரண்யாட்சின்னு ஹிரடி கஜிக்கு வந்தான்னு சொல்கிறது பாகவதம் சிவ மகிமையெல்லாம் அந்த இடத்துல பாகவதத்திலே வரும் இந்த தொஷ்டாங்கிறவர் தேவகணத்தை சேர்ந்தவர் அவருடைய மனைவி அசுர கணத்தை சேர்ந்தவர் அவளுக்கு விஸ்வரூபன்னு ஒரு புள்ள உண்டு அவர் பெரிய தபஸ்வி நிறைய மந்திர சித்தி உள்ளவர் மந்திரம் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஆவர்த்தி பண்ணி அந்த மந்திரத்துக்கான தேவதை இவளுக்கு வசப்பட்டு சொன்னால் அந்த காரியம் நடந்துடும் அதுக்கு தான் மந்திர சித்தின்னு பேர் சித்தின்னா அட்டைன்மெண்ட்டுன்னு அர்த்தம் அவர்கிட்ட போய் நீ குருவாக இருக்க முடி கேட்டுக்கோ என்னடா அது அப்பா தேவகுணம் அம்மா அசுரகுணம்னு நினைக்காதே இப்போ உனக்கு வேறு வழி கிடையாது அவசரத்துக்கு உனக்கு நீ குரு இல்லாமல் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டேன் அட்வைசர் இல்லைன்னு தெரிஞ்சாலே வந்துடுவான் ஆ அடிக்க வந்துடுவான் நீ தாங்க மாட்டேன் ஒரே வழி இது தான் அப்படின்னு சொன்ன தேவேந்திரன் யோஜனை பண்ணான் வேறு வழி தெரியல நானும் யோஜனை பண்ணி பார்த்தேன் நல்ல யோகிதாம்சம் உள்ளவாழா தேவரோட அத்தனை பேரையும் காப்பாற்றுற அளவுக்கு வேறு யாரும் மனசில் படலை விஸ்வரூபனே தேவேந்திரனுக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கே அது யோஜனை ஆனால் பிரம்மா சொல்லிட்டார் அதனால் நேராக போய் தேவர்களோடு எல்லாரையும் யோசி போய் இஸ்வரூபா நமஸ்காரம் எங்களுக்கு தெரிஞ்ச பையன் நீ ஒரு குழந்த மாதிரி தானே ஆனால் வயசில் சின்னவன்னு பார்க்கக்கூடாது வித்வத்து தான் முக்கியம் வித்வத்தில் நீ ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நான் வந்தனை பண்ணிக்கிறேன் ப்ரகஸ்பதி பகவான் கோச்சுட்டு எங்கேயோ போயிட்டார் நீ அவர் திருப்பி வர வரலு நீ எங்களுக்கு குருவாக இருந்து எங்களை ரஷிக்கணும் அசுரால்லாம் எங்களை தொந்தரவு பண்ணாதபடி நீ தான் காப்பாற்றணும் ஒரு விதத்தில் பார்த்தா நம்ம எல்லாமே கஷ்யப் பிரஜாபதியோடைய வம்சாவளி தான் அதனால் நாங்கள் கூட உனக்கு உறவு முறை தான் நீ வித்தியாசமாக இல்லைன்னு நினைக்காத அதனால் எங்களுக்காக நீ உபகாரம் பண்ணணும்னு கேட்டுக்கொள்ள திருவிழாறு புராணத்தில் லேசாக சொல்லியிருக்கேன் அந்த இடத்த நான் கொஞ்சம் கொஞ்சம் பாகவதத்தையும் சேர்த்துக்கிறேன் விஸ்வரூபன் சொல்கிறாருன்னா இந்த கதை அதுலேயும் வருது இந்த ஆத்துவத்தியாராக இருக்கிறதுல நிறைய தர்ம சங்கடங்கள்லாம் இருக்குது நான் பாட்டுக்கு ஏதோ அனுஷ்டானங்களை பண்ணிண்டு ஒரு அந்தணன் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கோ அப்படி வாழ்ந்துட்டுருக்கேன் அதில் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் வயலில் அறுவடை பண்ணிவிட்டு முழுக்க ஒட்டை எடுக்காமல் கொஞ்சம் நெல் விட்டுடுவா எதுக்குன்னா பட்சிகளுக்காகவும் இந்த உஞ்சவொருத்தி எடுத்து சாப்பிட வேண்டிய பிராமணர்களுக்காக விட்டுடுவா அந்த அரிசி எடுத்துன்னு வந்து குத்தி சாதமாக்கி வைத்திக கர்மா பண்ணிட்டு சுவாமி நிவேதனம் பண்ணிட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு கவலம் கொடுத்துட்டும் அதை சாப்பிட்றதுங்கிறது தான் ஒரு பிராமணனுக்கு கொடுக்கப்பட்ட தர்மம் சொத்து சேர்க்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு நீ தேவர்களுக்கு குருவாக இருந்துவிட்டால் நீங்கள் நிறைய சம்பாவனையெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் வேண்டாம் நான் இப்படியே இருந்து விடுறேன் அவருக்கு மூணு முகம் உண்டாம் விஸ்வரூபனுக்கு மூணு முகம் சொல்லியிருக்கேன் ஒன்றுத்து வழியா வேதம் சொல்லுவார் ஒரு முகத்து வழியா அன்னம் எடுத்துப்பார் இன்னொரு முகத்து வழியா சோமபானம் சாப்பிடுவாருங்கிறது இப்போ இந்த சோமபானம்ங்கிறத வந்து தப்பா நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்கா பெரியவா தெய்வத்தின் குரல விளக்குறா சோம ஒரு செடி உண்டு அதோடைய விதை தான் இந்த ரசத்தை எடுக்கிறதுக்காக பயன்படுத்துவாள் அது அந்த யாகத்தில் சோம யாகத்தில் அதில் ஹவிஸ் மாதிரி அதில் போடுற இது யாகுதி கொடுத்துட்டும் பிரசாதமாக எடுத்துப்பாள் அது வந்து இவன் சொல்கிற மாதிரி மதுபானது சமமானது இல்லை அதை வேணும்னே திருச்சி ஜனங்களுக்கு என்ன நெஜம் தெரியாதவாலை குழப்பி குழப்பின்னு குழப்பின்ட்டுருக்கான் சோம யாகம்னே யாகம் உண்டு சோமனில் தேங்குற செடி இப்போது பூமியில் இல்லைன்னு சொல்லப்படுறது அப்படி மூணு முகம் உண்டு நான் அப்படி எளிமையாக வாழ்ந்துட்டு போயிடுறேன்னு சொல்கிறார் பாகுதத்தில் திருவிழையாடு புராணத்தை ஒரு ஒத்துண்டாருங்கிறது சொல்லிட்டேன் அப்புறம் வாழலாம் நிர்பந்தம் பண்ணி ஒத்துக்க வச்சா பிரம்மதேவனோட ஆணைங்கிறதுனாலே அவர் ஒத்துண்டார் எனக்கு நீங்கள் ஒரு யஜம் பண்ணி கொடுக்கணும் தேவர்களுக்கெல்லாம் க்ஷேமம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னோம்னா சரி அப்படின்னு இப்போ கிழக்கு பக்கம் போகணும்னு சொன்ன என்ன அர்த்தம் கழக்கு பக்கம் போகணும்னு ஒரு அர்த்தம் மேற்கு பக்கத்துலேருந்து விலகணும்னு ஒரு அர்த்தம் இருக்கோ இல்லையோ அது இம்ப்ளாய்டு நேரடியாக இல்லை தேவர்களுக்கு க்ஷேமம் உண்டாகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் அஸ்ரால்னா போய் சேரணும்னு அர்த்தம் இல்லையா இம்ப்ளாய்டு தானே அப்படி ஹோமம் பண்ணும் பொழுது இந்த விஸ்வரூபனுக்கு என்ன தோன்றுறது சரி நம்மளை கூப்பிட்டு உட்காந்து வச்சுவிட்டோம் பண்ணித்தான் ஆகணும் அதே நேரத்தில் தேவர்கள் நன்னாக இருக்கணும் தேவர்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னு பண்ணிட்டோம்னா அசுரால் நம்ம சொந்தக்காராக தானே யாராக கஷ்டப்பட்டுவிட்டா வம்பாயிடும் எங்கள் அம்மாவே அந்த கேட்டகிரி தான் நான் என்ன பண்ணுறது அதனால வாக்குனால மந்திரம் சொல்லும்போது தேவர்களுக்காக ஆகுதி கொடுத்து மந்திரம் சொல்கிறார் அவள்லாம் நன்னாக இருக்கணும்னு மானசீகமாக அசுராலும் நன்னாக இருக்கட்டும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஜபம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஆகுதி கொடுக்குறேன் இந்த ரெண்டாவது ஆகுதிக்கு அசையாது தேவேந்திரன் ஏற்கனவே டவுட்டில் தான் அப்பாயின் பண்ணியிருக்கேன் ப்மா சொல்லி விட்டாரே அப்படின்னு வேறு வழி இல்லாமல் சேர்த்துருக்கான் அப்படியே கவனிக்கிறான் என்னடா அது ஒரு அகதிக்கு வாயை திறக்கிறான் இன்னொரு அகதி மௌனமாக பண்ணுறானே என்னன்னு ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுறானா சொல்கிறார் பரஞ்சோதி முனிவர் வாக்கினால் மனத்தால் வேறாய் மகன் செய்வான் செயலை யாக்கை நோக்கினான் ஓதி தன்னால் நோக்கினான் கண்ணால் உடம்பை பார்க்குறான் ஞான திருஷ்டியால் மனசை பார்க்குறான் குலிசவேலால் தாக்கினான் தலை கண் மூன்றும் தனித்தனி பறவையாக போக்கினான் நீ நினைச்சேன் இந்த பக்கம் எங்களுக்குன்னு விடுற உள்ளுக்குள்ள ஒன்னு சொன்னேன் அப்படி ஒன்று பண்றியே ஒன்று என்ன பண்ணலாம்னு நினைச்சுண்டு ஒரு பாபம் மண்ணுட்டா அது பாப்பம்ங்கிறது என்ன விதை தானே விதை போட்டால் அந்த விதை மண்ணோடு மறைஞ்சா போகும் கிளம்பும் இல்லையா செடியாகி மரமாகி பூவாகி காயாகி கனியாகி நீ ஒரு விதை போட்டிருப்ப ஆயிரம் விதையாக வரும் புண்ணியமும் அப்படிதான் பாபமும் அப்படிதான் இல்லையா அப்போது குரு துரோகம் மண்ணின ஒரு பாபத்தினால நீ புறக்கணிச்சிட்ட அவர் மனசு வேதனைப்பட்டு போயிட்டார் இல்லையா அந்த பாபம் எப்படி வந்து வட்டி போட்டு அடிக்கிறதுங்கிறத காட்டுறது ஏன்யா அப்படி யஜ்யம் பண்ணுற நீ நீ உள்ளுக்குள்ளே ஜெபிச்சானே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாலே தப்பு குரு இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி உள்ளே ஏதோ ஜெபம் மண்டல் போல் இருக்கே நீங்கள் அப்படி பண்ணப்படாது உங்களுக்கு தர்மம் தெரியாதா நான் தான் சொல்லணுமா உங்களுக்கு அப்படின்னு ரிமைண்ட் பண்ணியிருக்கலாம் சத்தம் போட்டாலே தப்புங்கிறத நான் என்ன பண்ணிட்டான் வஜ்ராயுதத்தால் கழுத்தை வெட்டி விட்டான் இன்னும் பெரிய பார்ப்போம் இல்லையா ஒரு வேதன் தெரிஞ்சவன கொலை பண்ணிட்டான் அதுவும் குருஸ்தானத்தில் இருக்கிறவனை கொலை பண்ணிட்டான் இப்போ பிரம்மஹத்தி தோஷம்னு ஒரு தோஷம் வந்துடும் இல்லையா யார் வந்து பிரம்மம்னு சொன்னாலே வேதம்னு அர்த்தம் பரம்பொருள்ங்கிறது பிரம்மம் பிரம்மம்னா வேதம் வேதம் தான் பரம்பொருள் பரம்பொருளை காட்டக்கூடியது அதனால் அந்த பிரம்மத்தை தனக்குள் கொண்டவன் யாரோ அவன் பிரம்மண்யன் இந்த வேதத்தை தனக்குள்ளே வச்சுட்டு இருக்கிற வைதீகன்கிறவனை பிரம்மத்துக்கு சமமாக தானே சொல்கிறது ஆராதனை போது குருநாதர் ஸ்தானத்தில் பதினாறு பிராம்ணாவை வரைக்கிறான் அவள் வயசில் சின்னவா பெரியவாளம் பார்க்க மாட்டான் ஏன்னா அவளுக்குள்ள வேதம் இருக்குது வேதத்துக்கு தான் மரியாதை ஆளுக்கு இல்லை ஜாதிக்கு இல்லை வேதத்துக்கு மரியாதை இல்லையா ஒரு ஆராதனைன்னு பண்ணினா பதினாறு பேர் பதினாறுங்கிறது ஒரு பூர்ணத்துவத்தை சமமாக டிவைட் பண்ணால் பதினாறு போர்ஷன் வருமா அதான் கணக்கு பதினாறு கலைகள் சேர்ந்தால் ஒரு பௌர்ணமிங்கிறப்பில் அந்த காலத்து ரூபானா பைசா கணக்கில் பதினாறு அணா சேர்ந்தால் ஒரு ரூபா இப்போ அந்த பதினாறுங்கிறது இந்த பூர்ணத்துவத்தோட ஈக்குவல் டிவிஷன் அது என்ன ஸ்ரீகுரு பரமகுரு பரமேஷ்டி குரு பராபரகுரு குரு பரம்பரை அப்புறம் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்ரம வாமன ஸ்ரீதர கேச பத்மநாப தாமோதர இது சுக்லபக்ஷத்துக்கு ஆராதனை நடந்ததுன்னா கிருஷ்ணபக்ஷம் சங்கர்ஷண வாசுதேவ பிரத்யும்ன அனிருத்த புருஷோத்தம அதோக்ஷஜா நரசிம்மா உபேந்திரா ஜனார்தனா ஸ்ரீ ஹரிஹி கிருஷ்ணா இல்லையா அப்போ இந்த பன்னெண்டு நாமா பிளஸ் நாலு பன்னெண்டு நாலும் பதினாறு தான் அந்த ஆராதனைக்கு உட்காந்து வைக்கிறா பெரியவா ஆராதனை நடக்கிறத பதினாறு பேர் உட்காந்துருக்கான்னா அடுத்த பட்டத்தில் இருக்கிற பெரியவா வந்து அவளை பிரதக்ஷணம் பண்ணுவா ஏன்னா அவளுக்குள்ள இருக்கிற வேதத்துக்கு மரியாதை போதேந்திர சுவாமிகள் ஆராதனை நடக்கிறது கோவிந்தபுரத்தில் பௌர்ணமி ஆராதனை நடக்கிறதுனா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் வந்து அவளுக்கு பாத பூஜை பண்ணுவார் அவள் அவரோட வயசில் சின்னவாளாக கூட இருப்பா அவர் மகான்கிற ஸ்தானத்தில் இருந்தாலும் குருவுக்கு பண்ணுற ஆராதனை அந்த பிராமணன் குருவாக தான் வரிக்கிறோம் வீட்டில் ஸ்ராத்தம் பண்ணுறோம் அப்பா அம்மாவுக்கு ஸ்ராத்தம் பண்ணுறோம் அந்த பித்திருக்களோட ரூபமாகவே தான் அவளை வரிக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் எதில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த வேதம் அவளுக்குள்ளே இருக்குது தெய்வங்கள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது மந்திரம் வேதத்துக்கு கட்டுப்பட்டது வேதம் இந்த வைதிகனுக்குள்ளே இருக்குன்னா அவன் தான் பகவான் அதுதான் மரபு சம்பிரதாயம் அவன்கிட்ட இருக்கிற ஞானத்துக்கு கொடுக்கறது அப்படி ஸ்தானத்தை வைக்க வேண்டிய ஆளை ரெண்டு தாங்கத்தியே சீவிட்டான் ஒரே தீவு மூணு தலையும் கீழே விழுந்து விடுத்தும் பாதியில் எங்கே நின்று போய்த்தேன் அது ஒரு பாபம் அந்த பிரம்மஹத்திங்கிற அந்த தோஷம் அந்த பாபம் பயங்கர ரூபத்தோட விரட்டின்னு வருது தலை தெரிக்க ஓட தேவேந்திரன் காப்பாற்றிக்கிறதுக்கா தேவர்கள்லாம் மிரண்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அந்த கீழே விழுந்த மூணு தலையும் மூணு பட்சிகளாக போய்ட்டு தான் ஒன்று காடைங்கிற பட்சி ஒன்று ஊர்குருவி இன்னொன்று சிச்சிரின்னு சொல்லக்கூடிய மீன் கொத்தி பறவை அப்படி மாறிடுத்து இந்த தேவேந்திரனை காப்பாற்றுறதுக்காக தேவர்கள்லாம் என்ன பண்ணினா இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நாலா பிரித்து நாலு பேருக்கு கொடுத்துடுறோம் தேவேந்திரனை விட்டுடட்டும்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணினான் யாருக்கு கொடுத்தான்னா விரக்ஷங்கள் மரம் மண் உம்மநாட்டிகள் ஜலம் இந்த நாலத்துக்கு கொடுத்துட்டான் மண்ணில் ஒவ்வொரு மண்ணுன்னு வரும் அதாவது அதில் சாரமே இருக்காது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத மண் அது இந்த பிரம்மஹத்தி தோஷத்தோட ஒரு பகுதியை பூமி வாங்கின்றதோட எஃபெக்ட் அது மாதிரி மரம் அப்படின்னு எடுத்துட்டா அதை வெட்டினால் ஒரு பிசின் மாதிரி வரும் அது ஒரு தோஷம் அது இந்த பிரம்மஹத்தி தோஷத்தில் ஒரு பகுதியை அது வாங்கின்றதுனால வந்த பிரயோஜனம் நதி ரஜஸ்வலைன்னு சொல்லுவான் புதுவெள்ளம் வரும்போது நொறைச்சிட்டு வரும் அது இந்த தோஷத்தோட ஒரு பகுதி ஸ்திரீகளுக்கு மாத விளக்குன்னு சொல்லக்கூடிய பகிஷ்டா காலம் இதுக்கப்புறம் தான் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லப்படுறது அப்போ இந்த நால இந்த நாலு பேரும் கேட்குறாலாம் இதை வாங்கிட்டோமே இதுக்கு எங்களுக்கு என்ன இதனால் லாபம் உனக்கு பிரி தோஷம் போயிடுச்சு நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம்னா அதுக்கு தேவர்கள்லாம் வரம் கொடுக்குறா அந்த ஒவ்வொரு மண்ணுங்கிறது மேலே மேலே பிரயோஜனப்படுத்தப்படுத்தப்படுத்த அது சரியாக போயிடும் ஒன்றும் ஜலத்தில் புது வெள்ளம் வந்ததுன்னா சரியாக போயிடும் அதே மாதிரி ஜலமும் ஊரிண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் மரங்கள் வெட்ட வெட்ட வளரும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு வரம் பொம்னாட்டிகளை பொறுத்தவரில் இந்த தோஷத்தினாலும் உங்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையில் குறைவுகளும் ஏற்படாமல் நிம்மதியாகவே நீங்கள் வாழ்வேல் அப்படின்னு சொல்லியிருக்கு சந்தர்ப்பம் மரத்துனால சொல்கிறேன் மகாபிரிவா என்ன சொல்கிறா இது சரி இது தப்புன்னு உன்னுடைய நவீன புத்தியால் ஆராய்ச்சி பண்ணாதே நம்மளை விடவும் சக்தி உள்ள பிரபாவசாலிகள் ரிஷிகள்லாம் அவள் சொல்லியிருந்தா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கா அந்த சூக்மெல்லாம் நமக்கு புரியாது இது பண்ணாதேன்னா அதை பண்ணாது ஏங்கிற கேள்வி வந்து விதண்டாவாதிகள் நாஸ்திகவாதிகள் கேட்குற கேள்வி அதுக்கு அவ பலனை அனுபவித்து புரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷம் ஓடி போயிடும் நம்ம வாழ்க்கையே சொல்பம் அதனால் மகான்கள் சொல்லிருக்கா ஜஸ்ட் டு அண்ட் ஜஸ்ட் டு அவ்வளோதான் உன்னுடைய புத்தி அணி போடாததுலேங்கிறான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது இன்னென்ன காலங்களில் விலகி தான் இருக்கணும் விலகி தான் இருக்கணும் விலகாட்டா என்ன அனுபவிச்சுக்கோ கஷ்டப்படு திண்டாடு அந்த காலத்தை சொல்லுவாள் கண்ணவஞ்சு போயிடுன்னு சொல்லுவாள் என்னென்னா கண்ணை வஞ்சி போய்ட்டா அப்படின்னு கேள்வி கேட்டால் கண்ணுன்னு இந்த கண்ணு இல்லை மண்டு அறிவு கண் போயிடும் எதையும் ஒரு தீர்க்க தரிசனமாக பார்க்க தெரியாது வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத நிலமை வரும் இன்றைக்கி நமக்கு நவீன காலத்தில் எவ்வளோ விநாசங்கள் வருது நம்ம பார்க்குறோம் அறிவுள்ள மனுஷன் பண்ண முடியாத பண்ணப்படாத பாதகங்கள் இன்றைக்கி தைரியமாக பண்ணுற எல்லோரும் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உறவு முறைகளை மீறி தர்மசாஸ்திரத்தை மீறி பழிபாவத்து கஞ்சாத அசுர குணம் கொண்ட மனுஷால நம்ம பார்க்குறோம் சர்வசாதாரணமாக ஏன் சாஸ்திரத்தை மீறத்தினாலே வேதத்தை மதிக்காதனாலே மகான்கள் வார்த்தையை கேட்காதனால கேட்டு பார்த்தால்தானே அதோடய பலன் நமக்கு தெரியும் இல்லையா இதெல்லாம் சொன்ன ரிஷிகளுக்கு என்ன வேலை வெட்டியா இல்லை நம்ம நன்னாக இருக்கணுங்கிறதுக்கு தானே ஒன்று ஒன்று சொல்லியிருக்கா சயின்டிஃபிக்காக அவ்வளவும் நிரூபணமாகக்கூடிய விஷயங்கள் அவள் சொல்கிறது அதை மரியாதை இல்லாமல் நடந்துண்டா அதோட பலனை நாம் அனுபவிக்கணும் இன்றைக்கும் பகிஷ்டா காலத்தில் ஒரு ஸ்திரீ அனுட போனான ஒரு துளசி பட்டு போயிடுதுன்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கு சயின்டிஃபிக்காக என்ன பதில் சொல்ல முடியும் இல்லையா அது தெய்வீகமான ஒரு செடிங்கிறதுனால அது தாங்காது அப்படின்னு இருக்குது பாபம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது அந்த அதுக்கு எதுவும் ஒரு காரணம் இருக்குது சயின்டிஃபிக்காக பார்த்தா அது காரணம் இருக்குது அந்த நேரத்தில் அவளுக்கு ஓய்வு கொடுக்கலாமே மாதத்தில் முப்பது நாளும் உழைச்சி கொட்டி பிராணம் போகிற மட்டுமே உழைக்கிற ஜீவன்கள் பொம்மநாட்டிகள் அவளுக்கு ஒரு ஓய்வு தான் இருக்கட்டும் நான் பூரா வேலை செஞ்சுட்டே இருக்காளே பாவம் ஒரு இறக்கம் தானே அந்த நேரத்தில் வா ஓய்வாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் வா வந்து தெய்வீக காரியங்கள் பண்ண வேணாம் ஆனால் அந்த நேரத்தில் கூட ஒரு காரியம் பண்ணலாம் என்ன நாமஜபம் பண்ணலாம் இது யார் சாட்சின்னா திரௌபதி சாட்சி அன்றைக்கி தான் கூப்பிட்டா அவள் கிருஷ்ணான்னு கூப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டான் சாமி இல்லையா வஸ்திரம் கொடுத்தான்னு இருக்கு ஆனால் எந்த தோஷத்துலேயும் சொல்லக்கூடியது பகவன் நாமா வேறு எந்த தர்ம காரியங்களில் வைத்திய காரியங்களில் பிரவேசிக்காமல் தனக்கு கொடுக்கப்பட்ட தர்மத்தோடு இன்னைக்கு நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னால் எதிர்ப்பு வரும் தெரிஞ்சே தான் சொல்கிறேன் மனிதாபிமானத்தோடு பாருங்க தர்மத்தோடு பாருங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உத்தியோகம் படிப்புன்னு எதா இருக்குது அதுக்கிட்ட நான் விவாதத்துக்கு வரலை தெய்வீக காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது சமையல் பண்ணாமல் இருக்கிறது முப்பது நாளுமே சமைக்காமல் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட காலத்தில் தான் இருக்கா அதில் என்ன விதண்டாதேன் வேண்டி ஆ இந்த மூணு நாள் மட்டும் சமைச்சு தான் ஆனால் என்ன இருக்கு இல்லையா கூடுமான வரைக்கும் இதெல்லாம் இன்றைக்கி அனுசரித்தால் நமக்கு க்ஷேமம் உண்டா பம்மநாட்டுகளை மட்டம் தட்டவே இல்லை நம்ம தர்மம் அவள் அப்படி பொத்தி பொத்தி காப்பாற்றுறது நம்ம தர்மம் பொம்மை நாட்களுக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது தெரியாதனால தூஷணம் பண்ணுறா பெண்ணடிமைத்தனமெல்லாம் கிடையாது அவள் எவ்வளோ வஸ்தி வச்சுருக்கு எல்லா தெய்வங்கள் ஸ்ரீ ஸ்திரீ தெய்வங்களுக்கு ஆதீனப்பட்டதாக தான் இருக்குது பார்வதி பரமேஸ்வரர் லக்ஷ்மி நாராயணன் அப்படி தானே சொல்கிறோம் நம்ம வல்லி தேவசேனா காந்தஸ்வரன் தானே சொல்கிறோம் அவளுக்கு தான் பிராதானியம் காய்திரி மந்திரம் அம்பாள் தான் கங்காதேவி அம்பாள் தான் காவேரி அம்பாள் தான் அவளோளோட அனுகிரகத்தில் தான் உலகமே நடக்கிறது ஆனால் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வு கொடுக்கணும் அவள் காட்ட வேண்டிய அன்பு காட்டணுங்கிறது தான் நம்ம தர்மம் இருக்குது அப்படி இந்த நாலு தோஷத்தை வா நாலு பேர் வாங்கிண்டா அப்பாடா அப்படின்னு இந்திரன் மூச்சு விட்டான் ஆனால் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை இன்னும் குட்டி போட்டுகிட்டே தான் இருக்கு பயங்கர கோபம் உண்டானது தேமேன்னு இருந்த பிள்ளைய கூப்பிட்டு படிச்சுட்டு இருந்த பையனை ஆக்சிடென்ட் போய் குருவாக்குறேன்னு உட்காந்து வச்சு கொலை பண்ணி விட்டானே படுவாவி இவனுக்கு சுயநலம்னா அவன் என்ன வேணா பண்ணுவானா இவன் ப்ரகஸ்பதி அவமரியாதை தான் இத்தனை நடந்தது அவரை தேடி கண்டுபிடிச்சி காலை விடுறதுக்கு துப்பில் என் பிள்ளையை கொண்டு பிரம்மா சொன்னார்னு உட்காச்சி வச்சு விட்டு நல்ல பிள்ளை அழகாக ஜபம் பண்ணுவான் அத்தனை அழகான பிள்ளை என் குழந்தை என் குழந்தைய கொண்டு விட்டானே இறக்கமில்லாதவன் இவனை தட்டி கேட்க ஆளுன்னு நினச்சின்னு இருக்கானே நான் என்ன பண்ணுறேன் பாருறேன் நான் ஒரு யாகம் பண்ணுறேன் இந்திரனை அழிக்கிறதுக்கான ஒரு பிள்ளையை நான் உண்டாக்குறேன் அப்படின்னு இந்த துஷ்டா ஒரு யாகம் பண்ணினான் இந்த யாகத்தோட விளைவை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பதையே ஹரஹர மகாதேவ ஹரஹரங்கர ஜய ஜயசங்கர ஜெய ஜய சங்கர

മഹാപെരി വൈളവളെ ശരണം എടിപ്പടികളിൽ മാതേ വളപ്പറും തത്വജ്ഞാനിയേ ശരണം ശിവ 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 ശിവായ നമവോ ശിവ 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 ശിവായ നമവോ